இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா மேகா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருப்பாங்க, அவளால் தான் நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புவாங்க. இப்போ மனோகர் தண்ணி பிடிக்க போவார், ஆனால் ரெண்டு கூட தண்ணி தான் இருக்கும், ஆனால் அதை யாரோ பிடிச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துடுவார் ஆள் இல்லாத நேரத்தில். எடுத்துகிட்டு வந்து அக்கா இந்த தண்ணியை வந்து நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து குளிக்க போவார். அப்போ கரெக்டாக தண்ணி பிடிச்ச அம்மா வருவாங்க. வந்த உடனே யார் அந்த குடத்தை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மனோகர் குளிச்சிட்ருப்பார். பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பயந்துருவாங்க, சண்டை போட வர்றவங்க பார்த்திங்க அப்படின்னா மனோகரோட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டிஷியன் வந்து மேக்கப் போட்டுட்ருப்பாங்க செல்லம்மாக்கு. ஸோ அந்த டைமில் அந்த பியூட்டிஷியனை தள்ளி விட்டுட்டு சித்து வந்து பேய் மாதிரி மேக்கப் போட்டுட்ருவாரு செல்லம்மாக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா சித்துவுக்கு அதே மாதிரி மேக்கப் போட்டு எல்லாம் ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து மேகா வந்து அப்படியே சித்து மாதிரியே மாஸ்க் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பிளானை ஐடியாவை வச்சுட்டு நம்ம மாணிக்கத்தை வர சொல்லுவாங்க. வர சொல்லிட்டு அப்படியே மாணிக்கத்தோட ஃபேஸை வந்து சித்துவோட ஃபேஸ் மாதிரி அப்படியே மாற்றிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த சீரியலில் இன்னும் என்னென்ன குடும்பம் நடக்க போதோ தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.